கௌசல்யா அக்கா நீங்க இப்போ என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? இருந்த ரொம்ப கோவமா இருந்த ஆனா ரன்வீர் தான் புரிய வச்சா இதுல உன் தப்பு எதுமே இல்லன்னு. அதனால இப்போ உன் மேல கோவமே இல்ல. ஆனா உன்கிட்ட நான் உன்ன சொல்லணும், மனசு உடைஞ்சு போனா அதோட வலிய தாங்கிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் ஒத்துக்கிறேன், நானும் அந்த வலிய தாங்கிருக்கேன். ஆனா அந்த வலியில இவ்வளவு சக்தி இல்ல. மனுஷன் தான் உலகத்தை அழிச்சுக்கிற அளவுக்கு கடவுள் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு. என்ன அந்த வலியில இருந்து வெளியில கூட்டிட்டு வர ரன்வீர் என்ன சொன்னானோ அதுதான் இப்ப நான் உனக்கு சொல்றேன். அண்ணா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்குவாரு. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரோட வலையும் தான் இதயத்துல சுமந்துகிட்டு இருப்பான். ஆனா வாழ்க்கையில அவன் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஆசை என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவனுக்கும் மனசுல ஏதாவது இருந்திருக்கும். அவனும் ஒரு மனுஷன் தானே. இது அவன் கூட நெருக்கமா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான் அக்கா. நான் இத்தனை நாள் என்னோட விஷயங்களை மட்டும்தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பத்தி நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. அண்ணா தான் இதயத்துல இருக்கிற விஷயத்த சொன்னதும் இல்ல, நான் அதை தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணதில்ல. நீங்க கவலைப்படாதீங்க கௌசல்யா அக்கா, நான் இப்ப உடனே அண்ணனை போய் பார்த்து இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். இதான் ரொம்ப நல்லது. சரி அப்ப நான் கிளம்புற மீரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லவேளை அண்ணா இங்கேயே இருக்காரு. கௌசல்யா என்னாச்சு, ரொம்ப பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பாட்டு எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? ஆனா உன்னோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரன்வீர். நான் அதை ஸ்பெஷலா உனக்காக தான் எழுதினேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பொய்யா புகழ்ந்தா உன்னோட வயல என் பேருக்கு எழுதி வச்சிருவாங்களா என்ன? ரன்வீர் நீ கொடுத்த அனுப்பின கேசட் இருக்குல்ல, அது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. என்னால முழுசா எதுவுமே கேட்க முடியல. கடைசியில நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, என்ன சொல்ல வந்த இப்ப சொல்ல. அது 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 நான் உனக்கு ரன்வீர் என்ன என்ன பபாங்கிற நீ என்ன சொல்ல வந்தியோ மழுப்பாம சொல்ல. அது அது என்னோட மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லணும். போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல வா சொல்றேன். சரி அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண, நீ இப்பவே கிளம்பி என் வீட்டுக்கு வந்துரு. இல்ல இல்ல வீட்டுக்குள்ள வர முடியாது, எங்கயாவது வெளியே சந்திக்கலாம். ஆனாங்க யாரும் இருக்க கூடாது. ஓஹோ, நீ எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன பெரிய விஷயம்? இருக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீ நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இருக்கிற கிணத்து பக்கம் வந்துரு. காலையிலயா? விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ என்ன இன்னைக்கு ராத்திரியே வந்து பாரு. ராத்திரி இல்லையா? ராத்திரியில எப்படி? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா உன்னால எப்படி வர முடியும்? ஒருவேளை பண்ண, நீ காலையில வா பாத்துக்கலாம். அட நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் அங்க வந்துருவேன். ஆ சரி, அப்போ இன்னைக்கு ராத்திரியே பார்க்கலாம் 8 மணிக்கு. சரி நான் வெச்சிரறேன். ஆஹா, அண்ணன் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய சாது ஒண்ணும் இல்லை.